ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மேல் நர்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நம்மளுடைய கமெண்ட்ஸில் வந்து ரிப்பீட்டடாக ஒரு சிலர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த ஒரு 2 to 3 days வந்து நிறைய பேர் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. ஸோ அதனால சரி, அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா, நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போடுறேன், ஆனால் அது நிறைய பேர் வந்து பார்க்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு சின்ன வீடியோவாக ஒன்று வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து. ஸோ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து மேல் நர்சிங்காக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 year வந்து வேணும். ஒரு சில இடங்களில் வந்து 1 year கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியல்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 year 3 year சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இண்டஸ்ட்ரீஸ் அப்படினாலே வந்து உங்களுக்கு வந்து தெரியும், அதாவது வந்து இப்போ ஒரு ஹோட்டல் இல்லை ஒரு மால் இல்லைன்னா ஒரு ஸ்கூல் ஒரு ஷிப்பு இந்த மாதிரி வந்து இடங்களில் வந்து நர்சஸ் வந்து போட்டிருப்பாங்க. அங்கே வந்து உங்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து வேலைகள் வந்து இருக்காது. ஸோ ஒரு ஃபீவர், ஒரு டயரியா, அந்த மாதிரி ஒரு ஹெட்ஏக், அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி மெடிக்கேஷன் மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து டியூட்டி அவர்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இண்டஸ்ட்ரியல் சைடு ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களே வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மந்தில் வந்து இவ்வளோ டேஸ் வந்து டியூட்டி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ டேஸ் வந்து ஆஃப் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து எல்லா ஒவ்வொரு இடத்துக்கிட வந்து அது வந்து வேறுபடுது. அதனால் வந்து நான் இதில் வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் டியூட்டி, இப்போ எங்களுக்கு என்ன மாதிரி டியூட்டி வருதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து டியூட்டிஸ் இருக்கும். சேலரியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல சேலரி வந்து கிடைக்கிது. 4200, 4500, 4800 இந்த மாதிரி தான் ஒரு சேலரி பேக்கேஜ் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அக்கமடேஷன் கொடுத்துட்றாங்க. சம்டைம்ஸ் வந்து ஃபுட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சில இடங்களில் வந்து நீங்கள் தான் வந்து பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு அவங்களும் கொடுக்குற மாதிரி இருக்குது, நீங்களும் வந்து குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ மேலுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்கே இருக்குது. ஃபீமேல் அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷரோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இண்டஸ்ட்ரியல் சைடு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு பிளேஸ் அது வந்து. ஏன்னா ஒரே பேஷண்ட் வந்தால் மட்டும்தான் வேலை, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கட்டாயமான முறையில் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம சென்னையிலே கூட இண்டஸ்ட்ரியல் சைடு எல்லாமே வந்து ஒர்க்கிங் அந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கூட இங்கேயும் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஒர்க் தாங்க இங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நான் அந்த இதில் வந்து கொடுத்துருக்கேன். கரேக்கர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லிட்டு ஒருத்தவங்களோட நம்பர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னும் 2-3 agents கூட அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய நம்பரும் கூட நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறவங்க வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அதாவது வந்து ஃபீமேல் அசிஸ்டண்ட்க்கு வந்து வேக்கன்சி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதில் ஒரு போஸ்ட் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போஸ்ட்டில் போட்டிருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து அவங்கக்கிட்டே வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. அதுவும் இல்லாமல் வந்து சர்ஜிக்கல் டெக்னீஷியனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதில் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு குரூப்பில் வந்து உங்களை வந்து ஜாயின் பண்ண வச்சுருவாங்க. அந்த குரூப்பில் வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கோ வேகன்சிஸ் வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா டேரெக்டாகவே வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த விஷயத்தை வந்து. அதனால தான் அவங்களுடைய நம்பர் வந்து அதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாப் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் அதில் போயிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். லேப் டெக்னீஷியன் வந்து இப்போதைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைங்க. ஆக்சுவலி வந்து திரும்பவும் நீங்கள் கேட்டிருந்தீங்க நேற்று கூட என்னுடைய கமெண்ட்டில் வந்து லேபுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஏஜென்ட் கிட்ட பேசும்போது டேட் ஆஃப் லவும் ஹெச்ஆர்டியும் முடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா every 3 months once வந்து வேகன்சி வந்து வரும். ஸோ அந்த டைமில் வந்து டேட் ஆஃப் லவ் ஹெச்ஆர்டி முடிச்சு வச்சுருக்கிறவங்கள தான் நாங்கள் வந்து முதல்ல வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏஜென்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த கரியர் கேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து அதில் இருக்குது நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து. ஸோ நீ அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாபை வந்து சர்ச் பண்ணுறவங்க வந்து ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.